கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா 47th புக் ஃபேர் நந்தனம்ல நடந்துட்டு இருக்கோம். அங்கதான் வந்திருக்கோம். என்னென்ன புது புது புக்ஸ் வந்திருக்கு, எப்படி புக் ஃபேர் இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய அவேர்னஸ்லாம் இருக்கு சைல்டுக்கு, அதே மாதிரி இதை கிரைம் சைபர் கிரைமில் நிறைய அவேர்னஸ் இருக்குது, அது மூலிமா நிறைய பேர் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் மொத்த புத்தக சாலை நம்ம சுற்றி வரணும்னாக இது ஒரு 4 மணி நேரம் வேணும் குறைஞ்சது. புக்ஸ் வந்து எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையை முன்னேற பற்றவுள்ள ஒரு பொருள் கூட சொல்லலாம். இந்த வாட்டி ஒரு 2000 ரூபாய்க்காவது வந்து புக் வேண்டு போகணும், நிறைய நாவல்லாம் வேண்டு போகணும்னு வந்து பார்த்தேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணும் இப்போ வந்து போன வருஷத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். அவ்வளோ வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவனும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எந்த புக் வாங்குற ஐடியாவில் வந்தீங்க? இறையன்பு சாரோட புக்கு பார்க்கலான்ட்டு வந்தோம். ஓகே, நல்லா தான் இருக்கா, நிறையா கலெக்ஷனும் இருக்குங்க. ஓகே தான், நல்லாயிருக்கு புக் ஃபேர். நான் இல்லை, சும்மா வந்தேன் மேம், பார்க்குறதுக்காக வந்தேன். நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா இருக்கு, டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் போல இருக்குது. நிறைய அவேர்னஸ்லாம் இருக்குது சைல்டுக்கு, அதே மாதிரி இதை கிரைம் சைபர் கிரைமில் நிறைய அவேர்னஸ் இருக்குது, அது மூலிமா நிறைய பேர் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கூட்டம் இங்கே அதிகமாக வேறு இருக்குது, இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் ஒரு நாளே பத்தாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி போக்கில் இன்றைக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம்னு ஒன்று கூடுதலாக நம்ம மீது தாக்கம் இருக்குது. அதை ஒட்டி தேடின புத்தகம் கிடச்சிச்சு. விலை கூட இருக்கும், நாளாக விலை கூடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த புத்தகம் கிடச்சிச்சு, குறிப்பாக அம்பேத்கருடைய பேரை ஆனந்த் டெல்டும்டே எழுந்த புத்தகம், சாதி ஒழிப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிற புத்தகம் கிடச்சிச்சு. அதை வாங்கிருக்க, நான் ஒரு 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து இப்போ புக்ஸு நிறையா இருந்தது. அங்கே வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான புக் என்னென்னா, அங்கே ஒரு அவெஞ்சர்ஸ் புக்ஸு, நிறைய மார்வல் சூப்பர் ஹீரோஸ் புக்ஸ் தான் இருக்குது. அதுலேயே மோஸ்டான புக்ஸ் என்னென்னா சாமி படங்களோட புக்ஸு தான். புக்ஸு வந்து எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையை முன்னேற பற்றவுள்ள ஒரு பொருள் கூட சொல்லலாம். அதனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு புக்ஸை வச்சே நம்ம படிக்கிறோம். அதை வச்சு தான் நம்மளோட ஆசிரியர்கள் வந்து அதை வச்சே டீச் பண்ணி நம்மளை முன்னேற வைக்கிறாங்க. நான் 2004லேருந்து ஒவ்வொரு வருஷமும் புக் ஃபேருக்கு வந்துட்டுருக்கேன். புக்ஸு வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வர ஒவ்வொரு வருஷமும் வர புது புக்ஸை பார்க்குறதும் ஒரு நல்ல சந்தோஷம் தான், நல்ல அனுமுறை தான். ஆனால் ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா புக்கு விலையும் கூட்டிகிட்ருக்கு, இங்கே அடிப்படை வசதிகளும் குறைஞ்சிட்ருக்கு. புக்கு விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் ஒரு 20% வரைக்கும் கூட்டியிருந்தது. அதே மாதிரி போன வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷமும் வந்து விலை அதிகமாக தான் இருந்தது. அதான் பபாசியோட நோக்கம் வந்து புக்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அதில் லாபம் சம்பாதிக்க மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. நான் வந்ததே வந்து குழந்தைங்களுக்காக தான் வந்திருந்தேன். இவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸு ஸ்டோரிஸ்லாம் படிப்பாள், சரி இவளுக்கு வந்தோன்னா கொஞ்சம் புக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ வந்தோன்னே பேக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம், இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. இல்லை, ஆக்சுவலி நான் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் பயோகிராஃபிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு புக்கு தான் வாங்கியிருக்கேன், திரும்பி இன்னொரு தடவை வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் நான். அது மட்டும் வாட்டி நல்லா இருக்குது. 47th பண்ணி ஸ்டாலின் இனாக்ரேட் பண்ணது நல்லா தான் இருக்குது. இந்த மந்த் ஃபுல்லாக எப்போல்லாம் ஓப்பனில் இருக்கும், மேபி வில் விசிட் 2 or 3 times. ஷூர். இப்போ புக் படிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும், புக் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? புத்தகங்கள் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. புத்தகங்கள் நன்மை தான். நான் ஒரு இடதுசாரி தலித்திய மூமெண்ட்டில் வேலை செய்கிறேன், பெரியார் அம்பேத்கர் மக்கள்களும் ஒரு அமைப்பில் வேலை செய்கிறேன். அப்போ நம்ம கிராமங்களுக்கு போகல, மக்கள்கிட்ட போகும் பொழுது அவங்களுடைய தேவைக்கும் அரசுக்கு இடையில் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் புத்தகம் பயன்படும். அதுக்கு சர்வதேச புத்தக சந்தைக்குள்ள அளவுக்கு இங்கே புத்தகம் இருக்குது. இங்கே வந்து தேடும்பொழுது பல்வேறு நாடுகளோட அரசியல் தலைவரை பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்குது. அதற்காக புத்தகம் வாங்குறோம். புத்தகம் படிப்பது எப்போதுமே நன்மை தான் படிப்போம். ஒரு புக்கு படிக்கிறதுங்கிறது நம்ம வந்து நிறையா என்ன பொறுத்த வரைக்கும் நிறையா அதில் வந்து இது இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புக்குங்கிறது ஸ்டடீஸ் புக்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்வியஸ்லி எல்லா புக்ஸுமே இருக்குது. நம்ம ஒரு புதுசாக ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் எத்தனை கேரக்டர்ஸ் வருதோ அத்தனை கேரக்டர்ஸும் நம்ம மீட் பண்ணுறோம் புதுசாக.
நம்ம போய் இப்போ லைஃப்பில் போய் இத்தனை பேரை வந்து பார்க்க போகிறது கிடையாது. நம்ம நார்மல் வேலை வீடு அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப் போகும்போது புதுசாக போய் யாரையும் மீட் பண்ண போகிறதில்ல. பட் எவ்ரி புக் நம்ம படிக்கிறது ஒரு புது பர்சனை மீட் பண்ணுற மாதிரி, ஒரு புது இடத்துக்கு போகிற மாதிரி. இன்ஃபேக்ட் நான் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நிறையா வந்து நான் ஆல்ரெடி படித்த புக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு இடம் படிக்கும்போது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கணும்னு சொல்லி போய் நிறையா அது மாதிரி பிளான் பண்ணிலாம் போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நார்தன் லைட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்தது கோல்டன் காம்பஸ்ன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அதை படித்ததுக்கப்புறம் தான் நார்தன் லைன்ஸ் கண்டிப்பாக நார்தன் லைன்ஸ்னா அரோரா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு சான்ஸ் வரும்போது ஒரு யூரோப் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி ஒரு புது இடத்த பார்க்குறது, ஒரு புது மனுஷங்களை மீட் பண்ணுறது, புது தாட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, நம்ம நிறையா படிக்க நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ண தான் நம்மளோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கண்டிப்பாக வாசிக்கிறது வந்து உண்மையிலே அது நல்ல விஷயம். அது வாசித்தா தான் அதோட இது உள்ளாமே தெரியும். நல்லா நல்லதானே வாசிக்கிறது, ஒரு டிசிப்ளினாக இருக்கா மேம்? ஒரு எந்த ஒரு இதுக்கும் சீக்கிரமாக போய் இதாகாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணலாம். எந்த ஒரு கெட்டதுக்கும் ஈஸியாக போகாமல் தடுக்கலாம். படிக்கும்போது கெட்ட விஷயத்த தோணாமல் நல்ல விஷயத்த சிந்திக்கிறதுக்கு தோணும். ரீடிங் அதனால் மஸ்ட். இணையதளத்தில் வந்து வாசிட்டு போகிறது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் புக்ஸ் படிக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா அது இன்னும் நம்மளோட நினைவாற்றலை அதிகரிச்சிக்கும். அப்புறம் புது புது வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மனதில் வந்து வச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். இப்போ இணையதளம்னா ஒரு லிங்க் எடுத்து இது பண்ணிவிட்டு வாசிட்டு போயிட்டோன்னா அடுத்த தடவை அந்த இதுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதே ஒரு புக்ஸ்னால் அந்த புக்ஸோட பேர் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி இந்த புக்கு இப்படி படித்தோமேனு சொல்லிட்டு அடுத்த தடவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நினைவாற்றல் அதிகரிக்கும், நம்மளுடைய இளம் தலைமுறைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். புக்ஸ் படிக்கிற இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள். இன்றைக்கி மொபைல்னு ஒரு அது குட்டுன்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் பேடுன்னு சொல்லலாம், நம்ம யூசேஜை பொறுத்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ மொபைலில் நிறைய பேர் இ புக்ஸ்னு வந்திருக்கு, அது குட் தான். ஆனால் அதே சமயம் அதில் இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணால் டிஸ்ட்ராக்ஷன்னு போயிடும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சாஃப்ட் புக்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் புக்ஸை வாங்குறாங்க. சாஃப்ட் புக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதோடும் தே வேர் மோஸ்ட் ஹைலி ப்ரிஃபர் டு தோஸ் பையிங் தோஸ் ஹார்ட் புக்ஸ். அப்படின்னா அந்த ரீடிங் அந்த ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணால் அட் த சேம் டைம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகிடும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படித்தாங்கன்னா அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து போய் தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் வந்து புக்ஸில் இருக்குது. அப்புறம் எனக்கு இமேஜினேஷன் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது புக் ஃபேர்? நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னா வந்து கிரவுண்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் மட்டமாக பண்ணியிருக்கலாம், நிறைய இடத்துல இர்ரெகுலராக கொஞ்சம், பட் அதை தவிர்த்து மற்றபடி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. செத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.